ஓம் நாகமாத அருள்நிலை பாடல் 7-8 புத்தகம் வில்வ மகிமையை பற்றின 2வது பாகம். இது எந்த நோய்க்கெல்லான்றது சொல்ல முடியாத அளவுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய, நம்ம மெயினாக சொல்கிறோம், தலையில் இருக்கக்கூடிய கண் ரொம்ப முக்கியமானது. அந்த அதுக்கு நேத்திர நோய் தீரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கோவில்களில் நாம் அர்ச்சனைக்கு கொடுத்து அந்த காட்சியை நாம் காணணும். சிவார்ச்சனை, வில்வார்ச்சனை, பிரதோஷ காலங்களில் அதை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது. இந்த பிரதோஷ காலங்களில் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு வில்வார்ச்சனை, நந்திக்கு அபிஷேகம்லாம் பண்ணி ஆனதுக்கப்புறமா கொடுக்கக்கூடிய இந்த வில்வார்ச்சனை, அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த தலங்கள் போட்ட தீர்த்தம், கோவில்லேருந்து இந்த தீர்த்தத்தை பிரதோஷ காலங்களில் வாங்கிறது ரொம்ப விசேஷம். இது ஆத்ம நோய், குஷ்டம், மனோநோய், நேத்திர நோயின்னு சொல்லக்கூடிய கண் நோய், ஆத்மதனிலிருந்து அகநோய், அதாவது மனோ எவ்வளோ விஷயங்களில் கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கோ அது ஒரு விதமான மனநோய். இந்த தீர்த்த தளந்தனில் நின்று தளதளவென்றிருக்கும் தளாந்தகம் என்னும் தாண்டகம் இருக்கும். தாண்டவத்தில் தனம்தனில் தத்துவாதி தளம் இருக்கும், தளம் இருக்கும், மனம் இருக்கும், இத்தியாதி யாகம், அதிலிருந்து சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய யாகங்களில் வில்வம் சேர்ப்பாங்க. அந்த வில்வம் சேர்த்து நாம் வழிபடும் போது நிச்சயமாக நமக்கு இதில் பிணிஸ்தானத்திலிருந்து விலகும். அத்தனைக்கும் தளாதினிருக்கும் வில்வதளத்தின் மகிமை மேல் மேற்கொண்ட பஞ்ச பிணி மனநோய் ஆத்மம் நடை உடைகளை தவிர தளத்தில் இருக்கும் ஆக்கிரம சக்தியை யான் அறிவேன். வில்வதளம் கூடிய மனோமருந்து, சக்தி மருந்து, சாந்த மருந்து, விருத்தி மருந்து, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களெல்லாம் இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை சிவார்ச்சனை செய்து வில்வத்திலே வித்தக மருந்து, சிவோக மருந்து, சக்தி மருந்தோடு கூடி மத்தகம் தண்ணில் இருக்கும், மத்தகம்னா வயிறு, வயிறில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய மருந்தோ மருந்து, உத்தாடன மருந்து, அன்பு மருந்து, தீராத நோய் தீர்க்கும் மருந்து, விஷபாதி ஸ்தானங்களை விளக்கும் என்பது சிவோக மருந்து. சிவநாமத்தை சொல்லி வில்வார்ச்சனையை சிவன் கோவிலில் செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய உடலில் மனதில் இருக்கக்கூடிய விஷங்களை நீக்கி நன்மை பயக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.